அருப்புக்கோட்டை ரயில் நிலையம் சந்திப்பு நிலையமாக தரம் உயர்த்தப்படும் என விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் உறுதியளித்தார். விருதுநகர் அருப்புக்கோட்டையில் இந்தியா கூட்டணி தேர்தல் பணிமனையை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். தொடர்ந்து பணிமனையில் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர், மத்திய அரசு தொடர்ந்து அருப்புக்கோட்டை தொகுதியை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அருப்புக்கோட்டை ரயில் நிலையம் ஜங்ஷனாக மாற்றம் பெறுவதை மோடி அரசு தடுத்துள்ளதாகவும், திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரயில் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றதும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். முக்கியமான தேர்தலாக இருந்தாலும் சரி, விருதுநகர் மாவட்டத்திற்கு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்க வேண்டும். விருதுநகர் மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளும், அதுவும் குறிப்பாக அருப்புக்கோட்டையினுடைய மத்திய அரசின் பார்வை மாறியிருக்கிறது. மத்திய அரசு தொடர்ந்து அருப்புக்கோட்டையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ரயில்வே திட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும், அருப்புக்கோட்டைக்கு மத்திய அரசு நியாயமாக செய்ய வரவேண்டியதை வரவேற்பது. நம்மை பொறுத்தமட்டிலே இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும், அருப்புக்கோட்டை ரயில் நிலையம் ஜங்ஷனாக மாற்றப்படும் என்பதை மட்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.